வெல்கம் பேக் டு த ஷோ கேஷுவல் கான்வர்சேஷன். இன்றைக்கி நம்ம கேஷுவலாக ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு டாபிக் பற்றி பேச போகிறோம். நம்ம அனுப்பக்கூடிய போஸ்ட்டை பற்றியும் நம்ம அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய பணத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். போஸ்ட்டுக்கும் பணத்துக்கு என்ன சம்மந்தம் கேட்குறீங்களா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த போஸ்ட்டை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாம் டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஃபேஸ்புக் மெசேஜ் டக்கு டக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறதுக்கு நம்ம முன்னாடி யூஸ் பண்ணால் தான் இந்த போஸ்ட்டு. இப்போயும் நம்ம போஸ்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், மெசேஜ் அனுப்ப கிடையாது, அது வந்து கொரியராக மாறி இருக்குது. நம்ம இந்த போஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்தில் தகவல் தெரிவிக்கிறதுக்கு புறா காலை கட்டி அனுப்புறது, குதிரையிட்ட குடிசை அனுப்புறது, இந்த மாதிரி விலங்குகள் மூலமாக தகவலை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பரிமாறிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாடாளு மன்னராட்சியெல்லாம் போய் மக்கள் ஆட்சியெல்லாம் வந்து அரசாங்கங்கள் இதெல்லாம் உருவானதுக்கு அப்புறம் 1960 அப்புறமே இந்த போஸ்ட்டுங்கிற ஒரு மெத்தட் வந்து எல்லா இடத்துலையுமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போற அளவுக்கு தான் இருந்துச்சு. 1980 அப்புறம் தான் சர்வதேச அளவுல அஞ்சலுடைய சேவை வந்து அதிகரிச்சிச்சு. 1980 அப்புறமா நீங்கள் மெசேஜை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கே அனுப்பலாம். அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அவங்க அடைஞ்சிட்டாங்க. பட் என்ன, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், படத்தில் கிண்டல் பண்ணி போட்டிருப்போம், ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படி மெசேஜ் அனுப்புனா அவங்களுடைய கருமாதிக்கு தான் வரும் அந்த லெட்டர் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி டைம் கொஞ்சம் டூரேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமும் நிறைய விதமான மாற்றம் கொண்டு வந்து 10 நாள் போனதாக 5 நாள் கம்மியாச்சு, 2 நாள் கம்மியாகி அப்படின்னு கம்மி கம்மி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக போய் போஸ்ட் சேர்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போய் தகவல் சேர்த்துருச்சு இந்த போஸ்ட் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் 1969 அப்புறம் இதுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாகி யூபியூ யூனிவர்சல் போஸ்ட் யூனியன் ஒன்று கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் 1960 அப்புறம் இதுக்கான ஒரு டேயே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு வேர்ல்டு போஸ்ட் டே கொண்டு வந்தாங்க, அதுதான் அக்டோபர் 9. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 9 உலக அஞ்சல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த தினத்தை அன்னைக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸை பத்தின ஒரு கண்காட்சி ஏற்படுத்தலாம். இதோடைய நோக்கமே அப்ப இருந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் எல்லா விஷயங்களுமே ஒரு ஒருங்கிணைச்ச ஒரு தொகுப்பாக ஒரு கண்காட்சியாக தான் இந்த இது செயல்பட்டு வருது இந்த நாளில் குறிப்பாக. இப்போ நம்ம இந்த போஸ்ட்டை பற்றி எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, போஸ்ட்டோட இன்னொரு ஒரு வெர்ஷன் தான் கொரிய, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு தகவலை அனுப்புறதுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பயன்படுத்தி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால நம்ம போஸ்ட்டை விட்டுட்டோம். ஆனால் ஒரு பொருளில் ஒரு இடத்துல இன்னொரு தானே அனுப்புறது, சர்டிஃபிகேட்டை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அனுப்புறது, தீபாவளி பொங்கல் அப்போல்லாம் பீட்ஸா அனுப்புறதுன்றதுக்கு நம்ம கொரியர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். இவ்வளோ பழமையான இந்த போஸ்ட்டில் வந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு சில குறைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. குறைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிகிட்டே வரணுதுக்காக தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டே ஒரு முக்கியமான டே ஆகுது. இந்த டேயில் வந்து அந்த எல்லா பொருட்களையும் கண்காட்சியாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இன்றைக்கும் இருக்குது கொரியரில், அதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுக்கும் இந்த டே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேயாக இருக்குது. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸோடது. இதே மாதிரி தான் அப்படியே நம்ம பணமும், ஸோ இதே மாதிரி ஒரு வளர்ச்சியை தான் பணமும் அடைஞ்சு இன்னைக்கு வரைக்குமே ஒரு நிலையான தன்மை இல்லாமல் பல ஃபால்ஸ் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான் அந்த மணிங்கிறது. நம்ம பணத்தை வந்து சிக்கனமாக பயன்படுத்தணும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வறுமையை போக்கணும், வேலையின்மையை இருக்கக்கூடாது, நாட்டோட வளர்ச்சி பாதை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த சேமிப்பு அப்படின்னு திட்டம் கொண்டு வந்துச்சு. மக்கள் எல்லாருமே தங்களுடைய பணத்தை வங்கிகளில் சேமிக்கிறது மூலமா அந்த பணத்தை அரசு எடுத்து பயன்படுத்திக்கிட்டோ இல்லை தனியார் நபர்களுடைய பிசினஸ் பயன்படுத்துறதுண்டு நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கும் நாட்டோட வளர்ச்சி பாதை கொண்டு போகிறதுக்கும் இந்த சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இக்கடன சூழ்நிலையில் மருத்துவ சேவைகளுக்கும் மற்ற விஷயம் கல்வி போன்ற விஷயங்களுக்கும் நம்ம சேர்த்து வச்சக்கூடிய பணத்தை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சேவிங்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பணம் அப்படிங்கிறது அப்போ யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பண்டை மாற்று முறைன்னு சொல்லுவோம். அந்த பண்டை மாற்று முறையிலேருந்து மாறி மாறி போய் உப்பு வந்து ஒரு இடத்துல வந்து பணமாக அதிகமாக பேசப்பட்டுச்சு. இப்போ வரைக்குமே இந்த உப்புக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் இன்னும் இருக்கு. இப்பயுமே நம்ம உப்பை மாத்தி வாங்கிட்டோம் அப்படின்னா கொண்டு போய் திரும்ப கடையில் கொடுக்க மாட்டோம், ஒரு வாட்டி உப்பு வாங்கிட்டா நம்மளே வச்சுப்போம். ஏன்னா உப்பு வந்து அந்த காலத்துல வந்து காசாக தான் பார்க்கப்பட்டுச்சு. நம்மக்கிட்ட வந்த காசை நம்ம திரும்ப கொடுக்கக்கூடாது, வீடு தேடி வந்த செல்வத்தை நம்ம வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்ற ஒரு மெத்தடில் இன்னும் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. உப்பு வடிவத்தில் இந்த காசு நாணயமாக மாறி நாணயங்கள் வந்து பல வடிவங்கள் நோட்டுகள் மாதிரி அந்த நோட்டுகளும் பல மாதிரி இப்போ ஏகப்பட்ட மாறி மாறி போய் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நிற்கிது. அப்படி இருந்தும் அந்த அமௌண்ட்டு யார் கையில் இருக்குன்னு கேட்டால் இல்லவே இல்லை, எல்லா அமௌண்ட்டும் பேங்க்கில் தான் இருக்குது. அது எப்பயாவது வேணும்னா ஏடிஎம் மூலயமா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம், இல்லாட்டி கார்ட்ஸ் மூலயமா தான் எல்லா இடத்துலையும் ஷிஃப்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் டெக்னாலஜி டெவலப் ஆகி ஃபோன்ஸில் பின்கோடு யூஸ் பண்ணி நம்ம பணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படியே போச்சுதான் கிட்டத்தட்ட பணம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். போஸ்ட் மாதிரி இவ்வளோ பழமையான விஷயங்கள் இருந்ததுதான் இந்த பணமும் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் இன்னைக்கு இந்த பேங்க் சேவ் பண்ணி வைக்கிறது, அதை போய் லோன் வாங்க போகிறது, ஏடிஎம் யூஸ் பண்ணுறது, அதுக்குடைய அமௌண்ட்டு சார்ஜஸ்ன்ட்டு
அதுலேயும் ஒரு சில ஃபால்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அதையும் நம்ம என்ன சரி பண்றதுக்காக ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணி வேர்ல்டு சேவிங்ஸ் டே, இது வந்து அதே மாசம் அக்டோபர் 31st வந்தாரோம், அக்டோபர் 9 வேர்ல்டு போஸ்ட் டே, அக்டோபர் 31 வந்து வேர்ல்டு சேவிங்ஸ் டே. இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, நிறைய ஆப்ஸ்ல கேம்ஸ் விளாண்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ வீக் ஃபுல்லா கேம் விளாண்டு காசு சேர்த்து வச்சு அந்த காசை பேடிஎம்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த அமௌண்ட் என்னடா பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்காங்க. வீக் ஃபுல்லா விளாண்டு சம்பாதிச்ச காசை, அந்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கோ அவ்வளோத்தையும் அப்படியே போய் ஃப்ரைட் ரைஸ் வாங்குறது, கிளிச்சிக்கன் வாங்குறதுன்னு ஃபுட்டுக்கு செலவு வீணாக்கிறாங்க. ஃபுட்டுக்கு காசு செலவு பண்றது நல்ல விஷயம் சொல்ல முடியாது, கிட்ட சொல்ல முடியாது, ஓகே தான். பட் வீக்லி வீக்லி சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் செலவு பண்றது வந்து தப்பான விஷயம். கொஞ்சம் ஃபுட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ன தான் கேம்பிளியமாக சம்பாதிச்சாலும் உழைச்சனை சம்பாதிச்சோம், அந்த அமௌண்ட்டை வந்து நல்ல விஷயத்தை நம்ம பயன்படுத்தணும், சேவ் பண்ணி வச்சு வேறு எதுக்காக நம்மளுக்கு அத்தியாவசியமான யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முறையவே மாத்திட்டு இருக்காங்க, எல்லாமே பேங்க்ஸ் தான், ஏடிஎம்ஸ், மணி டிரான்ஸ்ஃபர், யூபிஐ, அது இதுன்னு பணமே இல்லாத ஒரு உலகத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். இப்படிதான் போஸ்டும் சரி பணமும் சரி ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விஷயம், பல விஷயங்கள்ல இருந்து மாறுபட்டு அடைஞ்சு 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 வந்து இப்போ ஒரு லெவல வந்து நிக்குது. இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சு வந்து நின்றாலுமே ரெண்டுலயுமே 100% கிளியரா ஒரு கிளியர்னஸ் கிடையவே கிடையாது, ஃபால்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு இயரும் சரி பண்றதுக்காக தான் இந்த டே, தேவையில்லாத பல டேஸ் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த பேசிக்கான ஒரு டே பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ, வேர்ல்டு போஸ்ட் டே அக்டோபர் 9, வேர்ல்டு சேவிங்ஸ் டே அக்டோபர் 21. ஸோ இந்த ரெண்டு டேலையுமே நம்மளுடைய போஸ்ட் மெமரிஸ், நம்ம லெட்டர் தின மெமரிஸ், அதெல்லாம் ஒரு ரீகால் பண்ணலாம். அந்த மாதிரி சேவிங்ஸ் நம்ம பணத்தை யூஸ் பண்ணி 1 ரூபா கொடுங்க, 2 ரூபா கொடுங்க, தாத்தாட்ட பாடிட்ட கெஞ்சி வாங்கினது, சண்டை போட்டு வாங்கினது, விலை செஞ்சுட்டு வாங்கின காசு, பணத்தையும் போஸ்ட் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மெமரிஸ் எல்லாம் ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக இந்த டே நம்ம கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். ஸோ மறக்காதீங்க, இந்த இயர் அக்டோபர்லேருந்து இந்த ரெண்டு டேயும் நம்ம கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த ரெண்டு துறையிலையும் உள்ள குறைகளை வந்து நிறுத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு எல்லா ஸ்டெப்ஸுமே எடுத்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போவோம். நன்றி, வணக்கம். I just need to clear my head.